ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சோர் த்ரோட் அண்ட் கோல்டுக்கானது. சோர் த்ரோட் அதாவது தொண்டை கரக்கரப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் டைமாக இருக்குது. ஸோ வந்து இந்த டைம்லன்னு மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த சோர் த்ரோட், அந்த தொண்டை கரக்கரப்பு, தொண்டையில் வலி இல்லை சளி இருந்ததுன்னா இப்போ நான் சொல்ல போகிற அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து நீங்கள் வெரி வெல் பண்ணிக்கலாம். அது என்ன பாயிண்ட்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கன்னா இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கோட இந்த விளிம்பு, இந்த கார்னர் எண்டாகுதுல இந்த இடம், மூக்கோட இந்த சைடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு, மூக்கோட லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு எந்த சைடு வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக இந்த மூக்கு எண்டாகிற இந்த இடம், இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்கிற ஆள்காட்டி விரலால் இங்கே ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வந்து அப்படியே அக்கு ப்ரெஷர் கொடுங்க. அதாவது 1 மினிட் வந்து மைல்டு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பாயிண்ட், அதாவது கரெக்டாக இது எண்டாகிற இந்த இடம். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடம் என்னென்னா இந்த இடம், நம்மளோட மூக்கு ஹோல் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற இந்த இடம். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த சைட் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் இங்கே பண்ணணும். அதாவது உங்களோட ஆள்காட்டி விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அப்படியே வச்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த சைடு ப்ரீவியஸாக சொன்ன பாயிண்ட் வந்து இந்த சைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மூக்குக்கு கீழே ஹோல்ஸ் கீழே பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இங்கே பண்ணணும். ஸோ மெயின் இது தான், இந்த பாயிண்ட் இங்கே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே பண்ணணும், இந்த இங்கே பண்ணுற பாயிண்ட் வந்து இங்கே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே பண்ணணும். ஏன்னா இதோட மெரிடியன் வந்து இப்படி தான் பாஸ் ஆகும், அந்த லைன் வந்து இப்படி பாஸ் ஆகுன்றதுனால இந்த பாயிண்ட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தொண்டைக்குழி இருக்குது பார்த்தீங்களா, தொண்டைக்குழி, இந்த தொண்டைக்குழி வந்து 222 அப்படின்வாங்க. இந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 to 2 minutes வரைக்கும் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் நீங்கள் இப்படி ஒரு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேஷன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை இப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். ஒரு 1 to 2 minutes வரைக்கும் கொடுங்க. இதை வந்து ரொம்ப அந்த தொண்டை குறக்கிறப்புக்கு நல்லா கேட்கும். இப்போ இந்த மூக்கு கிட்ட சொன்ன பாயிண்ட் வந்து கோல்டு அந்த ப்ராப்ளமுக்கு, இது வந்து தொண்டை குறக்கிறப்புக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து LI4. இந்த LI4 எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா உங்களோட நான் சொல்கிற எந்த பாயிண்ட்ஸாக இருந்தாலும், இப்போ கையில் சொல்கிற பாயிண்ட்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எதில் வேணாலும் பண்ணலாம், காலில் சொல்கிற பாயிண்ட்னாலும் உங்களோட லெஃப்ட் கால் இல்லை ரைட் கால் எதில் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் வந்து LI4, லார்ஜ் இன்டஸ்டைன் 4 பாயிண்ட்டு. இது வந்து லொக்கேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து கோல்டு, காஃபு, தொண்டை கரக்கரப்பு, எனி ப்ராப்ளம், தட் இஸ் உங்களோட ஃபேஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம், சைனஸு, எனி திங், தட் இஸ் நம்மளோட உச்சந்தலையிலேருந்து நம்மளோட அந்த தொண்டைக்குழி கீழே வரைக்கும் இருக்கிற எனி டைப் ஆஃப் ப்ராப்ளமுக்கும் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களோட கட்ட விரல் அண்ட் இந்த ஆள்காட்டி விரல், இந்த உங்களோட மொத்த ஃபிங்கர்ஸ் இப்படி நீங்கள் சேர்க்கும் போது இங்கே இந்த ரேகை மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ரேகையோட இந்த இது ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்குல்ல, இதில் டுவர்ட்ஸ் இந்த செகண்ட் ஃபிங்கர் சைடில் இருக்கிற இந்த மேடு தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த லைன் மாதிரி இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெண்டு லைக் உங்களோட ஃபிங்கர்ஸை க்ளோஸாக வைக்கும்போது இதுக்கு ஜஸ்ட்டு இங்கே இதோட முடிவு இடத்துல ஃபிங்கர் சைடில் இருக்கிற இந்த உச்சி தான் வந்து LI4. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வலது கை ஆள்காட்டி வரலால் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வரைக்கும், ஒரு 1 to 2 minutes வரைக்கும் வந்து அக்குப்ரெஷர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து இன்னொரு விதத்துலேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட அந்த கையை வந்து இப்படி விரிச்சிட்டு, இது வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்னா உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் இந்த ஃபஸ்ட்டு ரேகை இங்கே வரைக்கும் இருக்குல்ல, இந்த ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை வந்து ஜஸ்ட்டு இங்கே இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் ஆகும்போது எங்கே முடியுதோ அந்த இடம் தான். ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் இந்த இந்த பிளேஸ் வந்து வந்துடும் ஈஸியாக. ஸோ எதர் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லொக்கேட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை உங்களோட கட்ட விரலோட இந்த ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணாலும் வந்து ஓகே தான். ஓகே, ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோல்டு, இன்கேஸ் வந்து கோல்டு காஃபு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.